இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் மூன்று அத்தியாயம் இருபது பாயும் புலி கங்கை கரையில் முரடர்களிடமிருந்து தன்னை காத்தவன் கொடுத்த குருவாலை கண்டதும் சிற்பியின் குரலில் நடுக்கம் கண்டதையும் அது சோழ இளவரசன் குருவாள் என்று சிற்பி கூறியதையும் கவனித்த திரிலோக சுந்தரி வியப்பின் வசப்பட்டு நின்றார் சோழ இளவரசன் மகாகிராமத்துக்கு ஏன் வந்தான் என்று நினைத்து பார்த்த திரிலோக சுந்தரி இங்கு சோழ இளவரசன் வர காரணம் என்ன அவர்கள் ஆட்சி எல்லைக்குள் மகாகிராமம் இல்லையே என்று வினவினாள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அதை பற்றி கவலைப்படுபவர் சோழ இளவல் அவர் துணிவுக்கு ஒரு எல்லை இல்லை எங்கும் செல்வார் எந்த ஆபத்திலும் தலையிடுவார் உயிரை அற்பமாக நினைப்பவர் என்ற சிற்பி நீங்கள் அவரை எப்படி சந்தித்தீர்கள் எங்கு சந்தித்தீர்கள் என்று திரிலோக சுந்தரியை விசாரித்தான் கங்கைக்கரை நிகழ்ச்சிகளை திரிலோக சுந்தரி விவரித்ததும் அவற்றை பற்றி சிறிதும் ஆச்சரியப்படாத சிற்பி இரண்டு பேரை என்ன பத்து பேராயிருந்தாலும் சமாளிப்பார் சோழ இளவல் என்று கூறியதன்றி அவளை பிறர் தூக்கம் முயன்றதை சாதாரண நிகழ்ச்சியாக நினைத்து ஆமாம் நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியுமா என்று வினவினான் திரிலோக சுந்தரி சிறிது சிந்தித்துவிட்டு தெரியாது என்று பதில் சொன்னாள் உங்கள் பெயரை அவர் கேட்கவில்லையா என்று கேட்டான் சிற்பி கேட்டார் தயக்கத்துடன் வந்தது திரிலோக சுந்தரியின் பதில் பெயரை சொன்னீர்களா முழு பெயரையும் சொல்லவில்லை பாதி பெயரை சொன்னேன் அதாவது சுந்தரி என்று சொன்னீர்கள் ஆம் அவர் பெயரை நீங்கள் ஏன் கேட்கவில்லை கேட்டேன் அவர் சொல்லவில்லை இந்த குருவாலை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் எதுவும் பேசவில்லையா பேசினார் என்ன பேசினார் இதை வைத்துக்கொள் இது உனக்கு ஆபத்தில் உதவும் என்று சொல்லி குருவாளை கொடுத்தார் என்ற திரிலோக சுந்தரியின் பதிலை கேட்டதும் பழைய வெறிபிடித்த சிரிப்பை உதறிவிட்ட சிற்பி சரி சரி இனி உனக்கு ஆபத்தில்லை ஆனால் எங்கள் கதி என்ன என்று விசாரித்தான் அவன் வெறி சிரிப்பு அவளுக்கு வழக்கமாய் இருந்தாலும் அவன் கேள்வி அவளுக்கு எரிச்சலை கொடுத்ததால் திரிலோக சுந்தரி கேட்டாள் உங்களுக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது இப்பொழுது சுடுசொற்களை வீசினால் சிற்பியை நோக்கி சிற்பி மீண்டும் நகைத்தான் பெரிதாக இன்னும் என்ன ஆபத்து வரவேண்டுமா சோழ இளவரசர் எப்பொழுது மகாகிராமத்துக்கு வந்து விட்டாரோ நமக்கு ஆபத்தும் வந்திருக்கிறதென்று அர்த்தம் சில நாட்களுக்கு முன்புதான் மகாதித்தா துறைமுகத்தில் சோழர் படை இறங்கியிருப்பதாக செய்தி கிடைத்தது அந்த செய்தியை தொடர்ந்து மகாவீரரான சோழ இளவரசர் சிங்கள நாட்டின் புராதன தலைநகருக்கு வருகிறார் ஆபத்து வந்தால் உதவ உங்களுக்கு ஒரு குறுவாலை கொடுத்து போகிறார் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டான் சிரிப்பின் ஊடே திரிலோக சுந்தரி உள்ளநிலையை நிலையை ஊகித்து கொண்டாலும் ஏதும் அறியாதவள் போல் கேட்டாள் எதை குறிக்கிறது என்று சிறிதும் தாமதிக்காமல் பதில் சொன்னான் சிற்பி சோழர் படைப்பிரிவு ஒன்று மகாகிராமத்துக்கு அருகில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது இளவரசர் ஆபத்தைப் பற்றி குறிப்பிட்டு குருவாளை கொடுத்தபோது ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்தே கொடுத்திருக்கிறார் என்பதையும் குறிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யார் என்பதை அவர் ஊகித்து விட்டார் என்பதையும் குறிக்கிறது என்ற சிற்பி இந்த சமயத்தில் சனியின் பிடித்த பிக்கு எங்கே போனார் என்றும் அழுத்து சரி நான் எதற்கும் துறவிகளை பார்த்துவிட்டு வருகிறேன் நீங்கள் விஹாரத்தை விட்டு எங்கும் போக வேண்டாம் என்று கூறிவிட்டு விகாரத்திலிருந்து வெளியே கிளம்பினான் கிளம்பிய வேகத்துடன் விகாரத்தை விட்டு வெளியே வந்ததும் அடுத்திருந்த பல பெரிய மாளிகைகளையும் இதர கட்டிடங்களையும் கவனித்தான் மலைகள் சூழ்ந்தும் மகாகிராமத்தின் சூழ்நிலை மிக ரம்யமாக இருந்தும் அவனால் அந்த ரம்யத்தை ரசிக்க முடியவில்லை தூரத்தே மகாகிராமத்தை சற்றே சூழ்ந்து தோல் கொடுத்தது போல் வளைந்து ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையும் அவன் கவனத்தை கவரவில்லை மலையொன்றின் மீதி இருந்த கோவிலையும் தூர விரிந்து கிடந்த பெரிய ஏரியையும் அவன் அலட்சியமாக பார்த்துவிட்டு வீதியிலிருந்த மாளிகைகளை தாண்டி நடந்தான் நாளைந்து மாளிகைகளை தாண்டி இருந்த ஒரு பெரிய விடுதிக்குள் நுழைந்து முதல் இரண்டு கட்டுகளை தாண்டியதும் மூன்றாவது கட்டில் தர்மர் பூஜையில் ஈடுபட்டிருந்ததையும் மற்ற மூவரும் கை கட்டி அடக்கத்துடன் தலைவணங்கி நின்று கொண்டிருந்ததையும் பார்த்து அவனும் மௌனமாக நின்றான் சிற்பி வந்ததை கவனியாத தர்மர் எதிரே வைத்திருந்த ஸ்படிகலிங்கம் ஒன்றுக்கு தூவி பூஜை செய்து மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பிறகு எதிரிலிருந்த கைவிளக்கை எடுத்து தீபாராதனை செய்து பின்பு அதை மற்றவர்களிடம் நீட்டிய போதுதான் சிற்பி வந்ததை கவனித்தார் நீயா இங்கு எப்பொழுது வந்தாய் என்று வினவவும் செய்தார் நேரடியாக பதில் சொல்லவில்லை சிற்பி பூஜைக்கு இது நேரமில்லை என்றான் கடுமை நிறைந்த குரலில் தர்மர் தமது கண்களை உயர தூக்கி சிற்பியின் கண்களை சந்தித்தார் எது சமயமோ என்றும் விசாரித்தார் இடக்காக பூஜைக்கு அமைதி வேண்டும் என்றான் சிற்பி இப்பொழுது அமைதிக்கு என்ன குறைச்சல் என்று அர்த்தர் வினவினார் சோழர் படைகள் மகா கிராமத்துக்கு வெகு அருகில் இருக்கின்றன என்றான் சிற்பி இதை பற்றி அந்த நாலு சுவாமிகளும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை உனக்கு எப்படி தெரியும் என்று காமர் கேட்டார் பிக்கு வந்துவிட்டாரா என்று மோக்ஷர் கேட்டார் பிக்கு வரவில்லை ஆனால் இது வந்திருக்கிறது என்று சொன்ன சிற்பி தனது கச்சையில் செருகியிருந்த குருவாலை எடுத்து நீட்டினான் மோக்ஷரிடம் அதை மோக்ஷர் ஆராய முற்பட்டதும் தர்மர் தமது கையிலிருந்த விளக்கை லிங்கத்துக்கு முன்பாக வைத்துவிட்டு வேகமாக வந்து குருவாலின் மீது தமது கண்களை நாட்டினார் மற்ற இரு சுவாமிகளும் நெருங்கி அதை கவனிக்கவே குருவால் சிற்பியின் பார்வையிலிருந்து மறைந்து சுவாமிகளின் வழுக்கை தலைகள் மட்டும் பணம் பழக்குலை போல் அவன் கண்களுக்கு தெரிந்தன சிறிது நேர ஆராய்ச்சிக்கு பிறகு நால்வரும் கலைந்து ஒன்றாக சேர்ந்து சிற்பியை நோக்கினார்கள் இது எங்கிருந்து கிடைத்தது என்று வினவினார் தர்மர் அந்த சமயத்தில் கத்தியின் கூர்மையை தமது விரலால் சோதித்துக் கொண்டிருந்த மோக்ஷர் இதைக் கொண்டு கழுத்துக்களை வெள்ளரிக்காயைப் போல் அறிந்துவிட முடியும் என்று அதன் உபயோகத்தை விவரித்தார் சிற்பி இதை நான் வைத்துக் கொள்ளட்டுமா என்று ஆவலுடன் சிற்பியை கேட்கவும் செய்தார் மோக்ஷரே உமக்கு கைகள் இருக்க கத்தி எதற்கு என்று கேட்டார் காமர் அந்த கேள்வியால் உற்சாகமடைந்த அடைந்த உண்மை உண்மையின் உண்மை கையின் வலு கத்திக்கு கிடையாது என்றார் கத்தியை குறித்து இவர்கள் பேசியதை பற்றி லட்சியம் செய்யாத சிற்பி தர்மரை பார்த்து தர்மரே இந்த கத்தி என்னுடையதல்ல யாருடையதென்று வாங்கிப் பாரும் என்று கூற மோக்ஷர் கையிலிருந்த கத்தியை வாங்கி தர்மர் பார்த்தார் ஒருமுறை கத்தியை திருப்பி பார்த்து பிடியை சோதித்ததுமே இது யாருடையது என்று கேட்டார் சிந்தனை வசப்பட்டு தற்சமயம் விஜய மகாதேவியாருடையது என்றான் சிற்பி அவர்களுக்கு ஏது என்று விசாரித்தார் தர்மர் குருவால் கிடைத்த விவரத்தை விரிவாக சொல்லிய சிற்பி அதன் பிடியை பாருங்கள் என்றான் பிடியை பார்த்த தர்மர் பிரமித்தார் முத்திரை சிறியதாகத்தான் இருக்கிறது ஆனால் தெளிவாக இருக்கிறது என்றார் பிரமிப்பின் ஊடே மற்ற மூவரும் பிடியை கவனித்தார்கள் புலி மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது என்று பாராட்டினார் அர்த்தர் பாய்ச்சலை செதுக்கியிருப்பவன் மிக சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும் கை தேர்ந்த சிற்பியா இருந்தாலொழிய இத்தனை சிறிய புலியை பாயும்படியும் கண்களில் உக்ரத்தை காட்டியும் செதுக்க முடியாது என்ற மோக்ஷர் இந்த பாயும் புலியிடம் சிக்குபவன் சின்னா பின்னப்படுத்தப்படுவான் தாறுமாறாக அவன் உடல் தசைகள் கிழிக்கப்படும் என்று தமது கையால் கிழிப்பது போல் அபிநயம் காட்டினார் அவர் முகத்தில் கொலைவெறி மிதமிஞ்சி காணப்பட்டது சுவாமிகளின் பாராட்டுதல்களை பெற்றுக்கொண்ட சிற்பி இதை செய்தது நான்தான் என்றான் தர்மர் அந்த குருவாலின் கதையை சில வார்த்தைகளில் முடித்தார் சோழர் படை மகாகிராமத்துக்கு வெகு அருகில் இருக்கிறது என்றார் புலி சித்தமாய் இருக்கிறது என்றார் அர்த்தர் பாயும் புலி என்று திருத்தினார் காமர் தர்மர் துரிதமாக முடிவெடுத்தார் சிற்பி நீர் கலிங்கராஜகுமாரியுடன் சிங்கள மன்னர் இருக்குமிடம் செல்லும் நாங்கள் சோழ இளவரசனை கவனித்துக் கொள்கிறோம் என்றார் எப்படி என்று வினவினான் சிற்பி சோழர் படைகள் இங்கு நுழைவதை இரண்டு நாள் தடை செய்கிறோம் என்ற தர்மர் உடனடியாக செயலில் இறங்கினார் ஸ்படிகலிங்கத்தையும் பூஜை விளக்கையும் எடுத்து ஒரு பையில் போட்டுக்கொண்டார் மற்ற மூன்று துறவைகளையும் நோக்கி நீங்களும் புறப்பட சித்தமாகுங்கள் என்று உத்தரவிட்டார் அந்த சமயத்தில் சொல்லி வைத்தது போல் சோழ இளவலும் அந்த இடத்தில் தோன்றினான் அவனை எதிர்கொண்ட தர்மர் ஏதும் அறியாதவர் போல் தாங்கள் என்று துவங்கினார் சோழ இளவரசன் இதழ்களில் இளநகை அரும்பியது பாயும் புலி என்று இளநகை சற்று அதிகமாகவே தெரிய பதில் உரைத்தான் நீங்கள் நால்வரும் என்னுடன் வாருங்கள் என்று துறவிகளை நோக்கி கூறி திரும்பி மாளிகையிலிருந்து வெளியே நடக்கவும் முற்பட்டான்